गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे आई टेक 10th मैथ्स चैप्टर 2 नंबर्स एंड सीक्वेंसेस 4th 7 डिवीजन 1 जीपी एग्जांपल्स 2.42 2.45। फर्स्ट आई विल एक्सप्लेन व्हाट इज ज्योमेट्रिक प्रोग्रेशन। सो कंसीडर द ट्रायंगल एबीसी, हियर ईएफडी, जीएचआई, केएल, आईजे, आईकेएल, ओके या இல்ல வந்து DEF is formed by joining the midpoints of the side AB, BC and CA respectively. Then the size of the triangle DEF is exactly 1/4 of the size of the triangle ABC. ABC ல இது 1/4 தான் இருக்கும். ஓகே அம்மா? Similarly GHI எடுத்தினா அது EFD ல 1/4 இருக்கும். அதே மாதிரி ப்ரோசீட் பண்ணிட்டே போறோம். In general the successive areas are 1/4 of the previous area. அப்ப இது நீ எப்படி கன்சிடர் பண்ணனும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு 1/4 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி 1/4 இன்டு 1/4 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. சோ அந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி வரணும்னா 1/4, 1/16, 1/64. இதுல ஏங்கிறது வந்து என்னதுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டம், செகண்ட் டம், தேர்ட் டம் ஏபி ல உள்ள மாதிரியே தான். ஆனா இதுல வந்து டிவைட் பண்ணனும். அத டி2 மைனஸ் டி1 எடுப்போமா? இதுல டி2 பை டி1 எடுக்கணும். அப்ப 1/16 டிவைடட் பை 1/4 னு எடுக்கணும். ஓகேயா? டெஃபினிஷன் பாரு. யுவர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் எ சீக்வன்ஸ் இன் விச் ஈச் டம் இஸ் அப்டைன்ட் பை மல்டிப்ளைங் எ ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ நம்பர் டு தி ப்ரீசீடிங் டம் எக்ஸெப்ட் தி ஃபர்ஸ்ட் டம். தி ஃபிக்ஸ்டு நம்பர் இஸ் கால்ட் காமன் ரேஷியோ. தி காமன் ரேஷியோ இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை ஆர். அதாவது இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, 1, 2, 4 அப்படி இருந்ததுன்னா ஏ வந்து உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கும், ஆர் வந்து காமன் ரேஷியோ. அப்ப டி டூ பை டி ஒன் இது வந்து மல்டிபிளிகேஷன் மாதிரி வரும். இப்ப 2 டிவைடட் பை 1 கிடைக்கா, 4 டிவைடட் பை 2 கிடைக்கா. சோ அதனால இதுல வந்து ஆர் வந்து டி டூ பை டி ஒன் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. சோ ஜிபியோடைய ஜெனரல் ரூல் பாரு. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி a, ar, ar2. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் வந்து காமன் ரேஷியோ டி டூ பை டி ஒன். அப்புறம் ஜெனரல் டேர்ம் ஆப் ஜிபி டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். த ப்ராடக்ட் ஆப் 3 கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஜிபி ல எடுக்கணும்னா ஏ பை ஆர் ஏஆர் எடுக்கணும். 4 கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆப் ஜிபி னா ஏ பை ஆர் ஸ்கொயர், ஏ பை ஆர், ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் எடுக்கணும். செக் ஜிபி டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ. 3 நான் ஜீரோ நம்பர்ஸ் ஏபிசிஆர் இன் ஜிபி னா இப் அண்ட் ஒன்லி இப் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. அதாவது ஏபிஏயும் ஜிபிஏயும் குழப்பிட கூடாது. ஓகேயா? ஜிபியுடைய ஜெனரல் ஃபார்ம் ஏஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இருக்கா? அப்புறம் ஜெனரல் டேர்ம் பாத்துக்கோ, கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் பாத்துக்கோ, ப்ராடக்ட் ஆஃப் 4 கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் பாத்துக்கோ, செக் ஜிபி. அப்புறம் வந்து இந்த ஆறு தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பாரு. 2.40 Which of the following sequence form a geometric progression? இது GP யான் செக் பண்ணனும். அப்ப நீ எப்படி செக் பண்ணனும்னா T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. First sum பாரு, 7, 14, 21, 28. அப்ப given sequence வந்து 7, 14, 21, 28. இல்ல T1 வந்து 7, T2 வந்து 14, T3 வந்து 21, T4 வந்து 28. T2 by T1 னா 14 by 7, 2. T3 by 2 to na 21 by 14, 3 by 2. T4 by T3 na 28 by 21, 4 by 3. இது எதுவுமே ஈக்குவலா இல்ல. அப்ப T2 by T1 is not equal to T3 by T2 not equal to T4 by T3. So the given sequence is not an GP. அதே மாதிரி ரெண்டாவது சம் பாரு, 1/2, 1, 2, 4. அப்ப given sequence எழுதிக்கோங்க, 1/2, 1, 2, 4. T1 வந்து 1/2, T2 வந்து 1, T3 வந்து 2, T4 வந்து 4. அப்ப T2 by T1 1/1/2 இது 2 ஆயிரும். T3 by T2 2/1 ஆயிரும். T4 by T3 4/2 ஆயிரும். இதுல எல்லாமே சேமா இருக்கு. அப்ப T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. So the given sequence is an GP. Third one பாரு, 5, 25, 50, 75. அப்ப given sequence எழுதிக்கோங்க, T1 வந்து 5, T2 வந்து 25, T3 வந்து 50, T4 வந்து 75. இதுல T2 by T1, T3 by T2, T4 by T3. அப்ப 25 by 5 னா 5, 50 by 25 னா 2, 75 50 னா 3 by 2. இது எதுவுமே ஈக்குவலா இல்ல. அப்ப T2 by T1 is not equal to T3 by T2, not equal to T4 by T3.
So the given sequence is NOT and GP. Okay, yeah. AP and GP in Kolapirada. Apra example 2.41. Find the geometric progression whose first term and common ratios are given by. இல்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ வந்து ஏயும் ஆரும் கொடுத்துட்டாங்க நீ வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ஃபிராக்ஷன் ஜிபி எழுதணும் ஜெனரல் ஃபார்ம் ஓகேயா ஏ வந்து -7 ஆர் வந்து 6 அப்ப அந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோபர்ஷன் எப்படி எழுதுவீங்க ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் வாட் இஸ் ஏ ஏ இஸ் -7 வாட் இஸ் ஏ அண்ட் ஆர் -7 இன்டு 6 வாட் இஸ் ஏ இன்டு ஆர் ஸ்கொயர் -7 இன்டு 6 ஸ்கொயர் அப்ப -7 -7 6 ஆர் 42 இல்ல 6 6 ஆர் 36 அப்ப -7 into 36 னா -252 அப்ப -7, -42, -252 etc இதல நீங்க ஒரு மூணு டம் கண்டுபிடிச்சா போறோம் ஓகேயா செகண்ட் ஒன் பாரு a வந்து 256 r வந்து 0.5 அப்ப தி ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து a, ar, ar ஸ்கொயர் அப்ப a வந்து 256 a into r வந்து எப்படி இருக்கும்னா 256 into 0.5 னு இருக்கும் இது வந்து 256 into 0.5 ஸ்கொயர் னு இருக்கும் அப்ப இது வந்து 256 னு கிடைக்கும் இது 128 இது வந்து அதுல பாதி 64 etc ஓகேயா எக்ஸாம்பிள் 2.42 பாருமா ஃபைண்ட் தி 8th டைம் ஆஃப் தி ஜிபி 9, 3, 1 அதாவது ஒரு ஜிபி கொடுத்துட்டாங்க ஏ வந்து 9 ஆர் வந்து t2/t1 அப்ப 3/9 1/3 n வந்து 8 அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் நீ tn ar பவர் n minus 1 அப்ப t8 equal to a is 9 r is 1/3 பவர் 8 minus 1 அப்ப 9 இன்டு 1/3 பவர் 8 மைனஸ் 1 னா 7 அப்ப இது 3 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க இது 1/3 பவர் 7 எழுதிக்கோங்க 2 வும் இது கட்டானா 1/3 பவர் 5 அப்ப 3 × 3 × 3 × 3 × 3 அப்ப 3 3 = 9 9 3 = 27 27 3 = 81 81 3 = 243 அப்ப T8 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/240